நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் 10வது பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த பகுதியில இருந்து தான் இந்த ரூத்ஷைல்ட் அப்படிங்கிற அந்த குடும்பம் எப்படி தோன்றுச்சு, அவங்க உலக பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு எப்படி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்க, எல்லாத்தையும் பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம். வாங்க தொடர்புக்குள்ள போகலாம். ரோத்ஷைல்டு குடும்பத்தினுடைய பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது கிபி 16வது நூற்றாண்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. கிபி 16வது நூற்றாண்டில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு பெரிய மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில் ஒரு யூத குடும்பமும் வாழ்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மாளிகையை நம்ம சொல்லணும்னா அந்த மாளிகையினுடைய கதவு எண் என்ன அப்படின்னு கேட்போம். ஆனால் 16வது நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மிகச்சில மாளிகைகள் தான் இருக்கும், நிறைய சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்கும். அப்போ அந்த மாளிகையை குறிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து வரிசை எண்ணை கொடுக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக ஒரு நிறத்தை கொடுத்துருவாங்க. இது வந்து சிகப்பு மாளிகை, இது பச்சை மாளிகை, இது நீல மாளிகை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கூட நம்ம ஃபுட்பால் விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிரீன் ஹவுஸ், இது ரெட் ஹவுஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து அந்த 16வது நூற்றாண்டுலேருந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சி தான். அப்போது ஃப்ராங்க்ஃபர்ட் நகரத்தில் அந்த யூத குடும்பம் வாழ்ந்த மாளிகைக்கு அரசாங்கம் கொடுத்த நிறம்ங்கிறது சிகப்பு நிறம். அதனால் அந்த மாளிகைக்கு வந்து ரூத்ஷைல்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. அந்த ரோத்ஷைல்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிகப்பு கேடயம் அப்படின்னு ஜெர்மன் மொழியில் அர்த்தம். இந்த ரோத்ஷைல்ட் மாளிகையில் 1577வது ஆண்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஐசாக் எல்சானன் ரூத்ஷைல்ட் அப்படின்னு அந்த மாளிகையினுடைய பெயரை வந்து ஒரு பெயராக உருவாக்கி அந்த குழந்தையோட பெயரில் சேர்த்தாங்க. இந்த குழந்தை தான் ரூத்ஷைல்ட் பரம்பரையினுடைய முதல் குழந்தையாக இருக்குது. 16வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இவங்க என்னவா இருந்தாங்க, ஒரு மாளிகையை ஜெர்மனியில் வாங்குற அளவுக்கு இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, அவங்க ஏன் வந்து மாளிகையோட பேரை தங்கள் பேராக வச்சுட்டு ஒரு புதிய குலத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தரவுகளும் நமக்கு கிடைக்கல. இவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது 16வது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் பதிவு செய்யப்பட்டதாக இருக்குது. ரூத்ஷைல்ட் அப்படிங்கிற இவங்க குடும்ப பேரு சிகப்பு கேடயத்தை குறிக்கக்கூடிய ரூத்ஷைல்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுனால சிகப்பு நிற கேடயம் தான் இன்னைக்கு வரைக்கும் ரூத்ஷைல்ட் குடும்பத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்குது. அவங்க எந்த வியாபாரங்களை மேற்கொண்டாலும் எந்த சின்னங்களை பயன்படுத்தினாலும் அது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ஓரத்துலையாவது இந்த சிகப்பு கேடயத்துக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. எந்த மாளிகையால் இந்த குடும்பத்துக்கு வந்து ரூத்ஷைல்ட் குடும்பம் அப்படின்னு பெயர் வந்ததோ அந்த மாளிகையே இந்த குடும்பம் பிற்காலத்தில் இழந்தது. மிக முக்கியமாக சொல்லணும்னா கிபி 18வது நூற்றாண்டில் ஜெர்மனியில் இருந்த யூதர்கள் வந்து ஒரு கடுமையான நெருக்கடியில் இருந்தாங்க. அவங்க பொதுமக்கள் கூட வாழக்கூடாது, அவங்களுக்குன்னு கெட்டோ அப்படின்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கெட்டோக்களில் மட்டும்தான் யூதர்கள் போய் வாழணும் அப்படின்னு நிர்பந்தம்லாம் இருந்தது. இந்த 18வது நூற்றாண்டில் இந்த ரூத்ஷைல்ட் குடும்பத்துலேருந்து வந்த ஆம்ஷெல் மோசஸ் ரூத்ஷைல்ட் அப்படிங்கிற அவர் இருந்தார். அவர் வந்து ஜூடன் கசே அப்படிங்கிற ஒரு கெட்டோவில் வந்து அவருடைய குடியிருப்பு அமைச்சிருந்தார். ஜூடன் கசேல இருந்த அவருடைய மாளிகைக்கு ஜம் ரூத்ஷைல்ட் அப்படின்னு பேர். அப்படின்னா சிகப்பு நிற கேடயத்தில் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த ஆம்ஷெல் மோசஸ் ரூத்ஷைல்டுக்கு என்ன தொழில் அப்படின்னு பார்க்க போனால் இவர் வந்து பட்டு துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அது போக மணி எக்ஸ்சேஞ்சும் சொல்லுவாங்க, ஒரு நாட்டினுடைய பணத்துக்கு பதிலாக இன்னொரு நாட்டினுடைய பணத்தை மாற்றி தர்றது, அந்த வணிகமும் பண்ணிட்டு இருந்தாரு. அது போக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹெஸ்ஸே அப்படின்னு ஒரு மாகாணம் இருந்தது. அந்த ஹெஸ்ஸே மாகாணத்தை சேர்ந்த ஒரு இளவரசர் வில்ஹெல்ம் அப்படின்ட்டு இருந்தாரு. அந்த வில்ஹெல்முக்கு வந்து பொழுதுபோக்கு நாணயங்களை சேகரிக்கிறது. இவர் என்ன பண்ணார்னா அந்த இளவரசருக்கு தேவையான நாணயங்களையும் இவரே தேடி கொண்டு போய் கொடுத்து அவர் கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவை வச்சிருந்தாரு. அதன் மூலமாக அவர் வந்து சில பொருளாதார பலன்களையும் சில வணிக வளர்ச்சிகளையும் அடைஞ்சாரு. தங்களுடைய குடும்ப மாளிகையை இழந்தா கூட இவங்க ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்தாங்க. இந்த ஆம்ஷெல் மோசஸ் ரூத்ஷைல்டுக்கு மொத்தமாக 8 குழந்தைங்க பிறந்தாங்க. அதில் 3 குழந்தைங்க மட்டும் இளம் வயதிலே இறந்துட்டாங்க, மற்றெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க அப்படின்னும், இவங்க குடும்பத்தில் மொத்தம் 30 பேர் இருந்தாங்க அப்படின்னும், இவங்க வீடோட கீழ்ப்பகுதியில் வியாபாரம் நடந்தது, மேல் பகுதியில் இவங்கெல்லாம் வசித்தாங்க அப்படின்னும் இவங்க தொடர்பான வரலாற்று நூல்கள் நமக்கு சொல்லுது. மணி எக்ஸ்சேஞ்சில் இருந்த ஆம்ஷெல் மோசஸ் ரூத்ஷைல்டுக்கு வந்து மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொந்தமாக வங்கி ஆரம்பிக்கணும், அதுவும் சின்ன வங்கியாக இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கிற 5 பசங்க கிட்டக்கையும் சொல்லி 5 மிகப்பெரிய இடங்களில் நம்ம வந்து வங்கிகளை ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் நிறைய வங்கிகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் இந்த ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கு முன்னாடி 45வது வயசில் எதிர்பாராத விதமாக சின்னமை நோயால் அவர் இறந்து போயிட்டார். இந்த ஆம்ஷெல் மோசஸ் ரூத்ஷைல்ட் அவருடைய வாழ்நாளில் எதையுமே பெருசாக சாதிக்க முடியலை அப்படின்னாலும் அவர் உருவாக்கி வச்சிருந்த திட்டம்ங்கிறது ஒரு பிரமாதமான திட்டமாக இருந்தது. அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 வாரிசுகள் 5 பெரிய இடங்களில் வங்கிகளை ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு வங்கி சங்கிலி தொடரை உருவாக்குறது அப்படிங்கிற இவருடைய திட்டம் வந்து ஒரு பிரமாதமான திட்டம்.
இவர் மறைவுக்கு பின்னாடி இவரோட பையன் ஆம்ஷல் மேயர் ரூச்சைல் அப்படிங்கிறவர் வந்தார். இவர் வந்து 1744 பிறந்தவர். இவருக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன மாதிரியான திட்டம் இருந்தது, அந்த திட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றணும்னா அது வந்து எவ்வளவு கடினமானது அப்படிங்கிற எல்லா அறிவுமே இருந்தது. இதனால இவர் என்ன பண்ணார்னா, நம்ம வந்து இவ்வளவு வங்கிகளை உருவாக்கணும்னா முதல்ல வங்கின்னா என்னன்னு நமக்கு தெரியணும், நம்ம அடுத்து வங்கிகள்னா என்னங்கிறத பத்தி படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சின்ன வயசுலயே முடிவு பண்றாரு. அப்ப ஜெர்மனியில இருந்த ஒரு பிரபலமான வங்கியாரர் வந்து சைமன் வூல்ஃப் ஓபன்ஹைமர் அப்படிங்கிறவரு, அவர்கிட்டக்க இந்த மேயர் ரூச்சைல் வந்து ஒரு வேலைக்கு சேர்றாரு. 1757 ஆண்டுல சேர்ந்து அவர் மூலமாக வந்து வங்கின்னா என்ன, பணம்னா என்ன, வங்கிகள் எப்படி இயங்குது, பணம் எப்படி அச்சடிக்கப்படுதுன்ற விஷயங்கள்லாம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. வங்கியை பத்தி முழுமையா கத்துக்கிட்டு 1763 ஆண்டுல அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவருடைய சகோதரர் ஒருத்தர் வேற இன்னொரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து இவரும் அந்த வியாபாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஆம்ஷல் மேயர் ரூச்சிலுடைய அப்பா தான் ஹெஸ்ஸே பகுதியினுடைய இளவரசருக்கு நாணயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். இவரும் வந்து நாணயங்கள்லாம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பழங்கால நாணயங்கள்லாம் சேகரிச்சு விற்கிற ஒரு விற்பனையாளராக மாறி திரும்பவும் போய் அந்த ஹெஸ்ஸேவினுடைய அந்த இளவரசரை பார்க்குறாரு. அந்த இளவரசருக்கும் இவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுவும் நமக்கு ஏற்கனவே நாணயங்கள் கொடுத்துட்டு இருந்தவரோட பையங்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு முன்னுரிமையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியா வந்து இவர் வந்து ஒரு இளவரசருடைய நெருக்கத்தை வந்து சம்பாதிக்கிறாரு. அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துல உலகம் முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல வந்து நெப்போலியனுடைய படைகள் வந்து போர்களை வந்து உருவாக்குறாங்க. அப்போ இவங்க இருந்த ஜெர்மன் பகுதிக்கு வந்து போர்களுக்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப நிறைய ஆயுதங்களை அவங்க வாங்குறாங்க. இந்த ஆயுதத்தை வாங்குறதுல பணப்பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த ஆம்ஷல் மேயர் ரூச்சல் வந்து பாத்துக்கிறாரு. அதன் மூலமா இவர் வந்து ஒரு பெரிய லாபத்தையும் அடைகிறாரு. போர் நெருங்கி வர்ற காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வில்ஹெல்ம் வந்து இந்த ஹெஸ்ஸே பகுதியினுடைய இளவரசரா இல்லாம ஆட்சியாளராகவே வந்து அறிவிக்கப்படுறாரு. அதன் மூலமா ஒரு அரசருடைய தொடர்பே இவங்களுக்கு கிடைச்சிருது. ரொம்ப அதிகமா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பணத்தெல்லாம் நல்லா சம்பாதித்து வச்சிருக்க அந்த சூழ்நிலையில 1806 ஆண்டுல நெப்போலியன் போனபாட்டினுடைய படைகள் வந்து ஜெர்மனிக்குள்ள வந்து அந்த ஹெஸ்ஸே இளவரசரை தோற்கடிச்சு அவர் வந்து ஒரு அகதி மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இத்தனை காலமாக ஹெஸ்ஸே இளவரசரை பயன்படுத்தி வளர்ந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அமைதியா எங்களுக்கும் அரசருக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு, நெப்போலியன் போனபாட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே எந்த வளர்ச்சி இருந்ததோ அந்த வளர்ச்சியிலேயே தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க. ஐரோப்பாவின் மிக முக்கியமான 5 இடங்கள்ல வங்கிகள் ஆரம்பிச்சு அதன் மூலமா ஒரு வங்கி சங்கிலி தொடரை உருவாக்கணும் அப்படிங்கிற அவங்க அப்பாவுடைய கனவு வந்து ஆம்ஷல் மேயர் ரூச்சைல்டுக்கும் இருந்தது. இந்த கனவை நிறைவேற்றணும்னா நமக்கு நிறைய குழந்தைங்க வேணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இதன் காரணமாக அவர் மொத்தம் 10 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாரு. அந்த 10 குழந்தைங்கள்ல 5 குழந்தைங்க ஆண் குழந்தைங்க. இந்த 5 ஆண் குழந்தைங்கள்ல 3வது ஆண் குழந்தையா பிறந்தவர் தான் நாதன் ரூச்சைல் அப்படிங்கிறவரு. இந்த நாதன் ரூச்சைல் தான் அந்த குடும்பத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியா இருந்தாரு. அதனால சின்ன வயசுலயே இவர் மேல வந்து உங்க அப்பா நிறைய நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாரு. 1798 வருஷத்துல நாதன் ரூச்சைல் கிட்டக்க ஒரு 20,000 பவுண்டுங்கிற மிகப்பெரிய தொகையை கொடுத்து, தம்பி நீ இங்கிலாந்துக்கு போய் ஏதாவது வியாபாரம் பண்ணு அப்படின்னு உங்க அப்பா அனுப்பி வைக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த காலகட்டத்தில் 20,000 பவுண்ட் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு 21 கோடி ரூபாய்க்கு நிகரான தொகை. அந்த தொகையை எடுத்துட்டு நேராக இங்கிலாந்துக்கு வர்ற அவரு அந்த தொகை மூலமா நிறைய வியாபாரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கிலாந்துல ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக அவர் திகழ்றாரு. இதெல்லாம் பார்த்த இங்கிலாந்து அரசு 1804 ஆண்டுல அவருக்கு வந்து இங்கிலாந்து குடியுரிமையும் கொடுத்துட்றாங்க. நாதன் ரூச்சல் மாதிரியே அவருடைய பிற சகோதரர்களும் வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளில் போய் தங்கிடுறாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து 1810 ஆண்டுல ஒரு கூட்டு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு உதவி வேணா இன்னொருத்தங்க பண்ணிக்கலாம், அனைவரும் சேர்ந்து இந்த ஐரோப்பாவினுடைய ஒட்டுமொத்த வங்கிகளையே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின பின்னாடி தான் நாதன் ரூச்சைல் வந்து போர் தகவல்கள்லாம் வாங்கி அதன் மூலமா வந்து பிரிட்டனுடைய பங்கு சந்தையில நுழைஞ்சி ஒரே நாள்ல இங்கிலாந்து அரசுக்கு நிகரான பணக்காரா அவர் மாறினாரு. அது தொடர்பான விஷயங்களை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியா குறித்திருக்கோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஜெர்மனியில ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருந்த இவங்க இங்கிலாந்துல அரசுக்கு இணையான பணக்கார குடும்பமா இன்னைக்கு மாறிட்டாங்க. இப்ப இவங்கள்ட்ட பணம் வந்துட்டு அடுத்ததான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு நல்ல நிலையான நாடா இருக்கு. அப்போ இந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ எந்த நாட்டில் எளிமையா நம்ம ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க கண்ணில் படக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. இப்போ அமெரிக்கான்றது வல்லரசு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் உலகத்திலேயே ரொம்ப கடங்கார நாடாவும் அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காங்கிற ஒரு நாடு வல்லரசா மாறுறதுக்கும் இந்த ரூச்சைல்டு தான் காரணம், கடங்கார நாடா இருக்கிறதுக்கும் இந்த ரூச்சைல்டு தான் காரணம். அந்த அமெரிக்காவை இந்த ரூச்சைல்டு குடும்பம் எப்படியெல்லாம் ஆட்டி வச்சுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அத்தியாயங்களில் தொடர்ந்து பார்ப்போம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.